गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வார ராசி பலனை பார்ப்போம். அன்பு எம்டிவி நேயர்களே, இந்த வாரம் ஒரு சிறிய தகவல்களுடன் இந்த வாரத்தை பார்ப்போம். என்னவென்றால், இந்த வாரம் மிகவும் அற்புதமான வாரமாகும். நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஒரு வாரத்தையும் அற்புதமான வாரம்தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் தாராளமாக. காரணம், நம்ம எல்லா வாரத்துக்கும் ஒரு விதமான விசேஷ பலன்கள் இருக்கும், ஒரு சூட்சுமம் இருக்கும். அதை நாம் எடுத்து அந்த வாரத்தையோ அந்த மாதத்தையோ பயன்படுத்திட்டோம்னா அந்த வாரமோ மாதமோ மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தில் என்ன ஒரு சூட்சுமம் அப்படின்னா, சூட்சமம்லாம் இல்லை, நேரடியாகவே சொல்கிறேன். இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி, அதுவும் பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு அற்புதமான நாள். அதாவது சுவாமிக்கு திருமண நாள். இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு அன்னைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அற்புத நாளாக இருக்கும். அண்ணாமலையாருக்கு சுவாமிக்கு கல்யாண நாள். அதே போல் முருகருக்கு விசேஷமாக பங்குனி உத்திரம் திருமண நாள். ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரன்றது வந்து பொதுவாகவே வந்து ஒரு சுபம் சுபத்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம அளவிட முடியாத அற்புத ஆற்றலை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அற்புத ஆற்றல் நம்ம என்னென்ன பண்ணலாம், நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நாள். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த அற்புத நாள் நமக்கு இந்த அதாவது முருகர் வழிபாடு, சுவாமி சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இப்படி நம்ம இந்த வாரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாக இருக்கும். சார், நான் இந்த வருஷத்தில், அதாவது எப்போ வேணாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த வருஷம் நான் வீடு கட்ட போகிறேன், இந்த வருஷம் நான் வந்து கடை தொடங்க போகிறேன், இந்த வருஷம் வேலைக்கு போகணும், இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த நாளில் பங்குனி புத்திரம் சொல்லக்கூடிய இந்த நாளில் நீங்கள் விரதிருந்து எதை வேண்டினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பாக்கியமான நாளாகும். முருகனை நோக்கி, முருகனுக்கு இது இந்த மாதத்தில் பங்குனி உத்திரத்தப்ப விரதம் இருந்து, நீங்கள் பௌர்ணமி விரதம் இருந்து நல்லபடியாக முருகர்கிட்ட நீங்கள் வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நிறைவேறி இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்காக இந்த வாரம் எவ்வாறாக இருக்கும், 22-3 முதல் 28-3 வரை இந்த வாரம் எவ்வாறாக இருக்கும் அப்படி என்றால், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுகத்தை நல்கக்கூடிய அற்புத நாளாக இருக்கும். முதலில் சந்திரன் திருவாதிரை, அதாவது 22 திருவாதிரையில் அஷ்டமி திதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது திங்கட்கிழமை காலையில் நீங்கள் உங்களுக்கு சுகமான ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, இந்த வாரத்தில் சுபத்தை கொடுக்கக்கூடியது மேஷராசி என்பவர்களுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சுகஸ்தானத்தில், அதாவது தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்புறமா அதாவது பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புக்கு போகிறப்போ, அது கூட உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம். அப்போது இந்த இடத்துல திருவாதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, மிக தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக இருக்கும். அதே போல் சுகங்கள், கடகராசியில் சந்திரன் நிலவும் போது அற்புதமான ஒரு சுகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கும், சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும், நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம், இப்போ இந்த சிம்மராசியில் சந்திரன் உலாவக்கூடியதால் உங்களுக்கு பாக்கியம் ஆழ்மன சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய தன்மையில் இருக்கும்.
அற்புத எண்ணங்கள் சந்தோஷத்தை சிறகடித்து பறக்கக்கூடிய அற்புத நாளாக இருக்கும். இப்போ பொதுவாவே மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும். உங்களுக்கு மேஷ ராசி என்பவர்கள் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் செவ்வாயுடைய காரகத்தில் இருக்கிறதொட்டு கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம போன வாரமும் முருகர் பரிகாரம் தான் சொன்னோம், இந்த வாரமும் உங்களுக்கு முருகர் பரிகாரம் தான் சொல்ல போகிறோம். காரணம் என்னென்னா, இந்த வாரத்தில் ஒரு சுபமான ஒரு பங்குனி உத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு சுபிட்சமான நாள் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. செவ்வாய்க்கு அதிபதியாக வரக்கூடிய முருகர், அதாவது மேஷத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியாக வரக்கூடிய முருகர், அவருடைய நன்னாள் திருமண நாள்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திரம் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப விசேஷத்தன்மையாக இருக்கும். இந்த முருகருடைய வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு இந்த வாரத்தை தொடங்குங்க. அற்புத நாளாக இந்த வாரம் முழுவதுமாக அற்புதமாக இருக்கும். யோக பலனை கொடுக்கக்கூடிய அற்புத வாரம். அன்பு ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும்? பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ராசியும் கெட்ட ராசி அப்படின்னு சொல்ல மாட்டோம். எல்லா ராசிகளும் சிறப்பான ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் இந்த ராசியில் தான் நீங்கள் இதை செய்யணும், இந்த நாளில் தான் இதை செய்யணும், கண்டிப்பாக அது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கும், ஒரு சிலருக்கு அது பலவீனமாக இருக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார், அப்போது நீங்கள் இந்த நாள் அப்போ எனக்கு பலம், இந்த நாள் எனக்கு பலம் இல்லை அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் என்னை கேட்டிருந்தாங்க. எல்லா ராசியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாள் நல்ல நாள், இந்த நாளில் நம்ம இதை செய்ய வேண்டாம், இது செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒதுக்கிறதுக்காக நான் சொல்ல வரலை. அதாவது முக்கியமான விஷயங்கள் திருமணம், அதே போல் நம்ம வழிபாட்டு முறைகள், அதே போல் பார்த்தோம்னா நம்ம இப்போ முக்கியமாக ஆரோக்கியமாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறது கூட நமக்கு உகந்த நாட்கள், நமக்கு பலமான நாட்கள் இதில் போய் எடுங்க. நமக்கு அப்போது ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக்கு வாங்கணும், ஒரு விசேஷமாக அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா கூட உங்களுக்கு அதாவது பலமான நாள். சார், இப்போ நீங்கள் பலமான நாள்னு சொல்லி அதில் செய்யறீங்க, அப்போ பலம் இல்லாத நாள் எங்களுக்கு ஆகாத நாள், அதுதான் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நாளில் எதுவும் செய்ய வேண்டாமன்னா தவிர்க்க வேண்டாம், அந்த நாள் சுபமான நாள் தான். அந்த நாளில் நீங்கள் நார்மலான வேலைகள் கூட செய்ய மறுத்துருவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நார்மலாக அன்னைக்கு செய்கிற வேலையை கூட இன்றைக்கி வேண்டாங்க. இன்றைக்கி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ அவருங்க ரெகுலராக இப்போ பேமெண்ட்டு கொடுக்க, பேமெண்ட்டு வாங்க, அதே போல் ஸ்டாக்கு இறக்க, ஸ்டாக்கு போட, இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருக்கிறாங்க, இன்றைக்கி வேண்டாங்க, நாளைக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்வாங்க. ஸோ இது ரெகுலர் மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டான்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறது. எப்பயுமே ரெகுலர் மூமெண்ட்ஸ் வேறு, அதாவது புதுசாக நம்ம வாங்கக்கூடியது வேறு. அப்போது புதுசாக ஒரு பொருள் அப்படின்னா ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சுபிட்சமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஆடை ஆபரணம் வாங்கிறது. பொதுவாக ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரத்தில் செய்கிறது தான் பலம் அப்படின்றது பொதுவான ஒரு அமைப்பு, பொதுவானல்ல விசேஷமான அமைப்பு. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வருமானத்தை தரக்கூடிய அற்புத வாரம். ஏன்னா சந்திரன் எங்கே இருக்கிறாரு, சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விசேஷமாக சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரத்தில் ஆரம்பிக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சந்திரன் பலத்தை கொடுக்கக்கூடிய, சந்திரன் ஆட்சியாக வரக்கூடிய அமைப்பில் கடகத்தில் சஞ்சரிக்கார். பொதுவாக ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திரன் ஆட்சி ஆகும்போது தைரியம் வீரியம் உபஜயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளாவார். அப்போது பலத்தை கொடுக்கக்கூடியது மனசஞ்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் வரும்போது பலத்தை கொடுக்கக்கூடிய, மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாவார், கடகத்தில் சந்திரன் ஆட்சியாவார். அப்போது சந்திரன் ஆட்சி ஆகும்போது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானங்கள் மனோ காரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சுபமான வாரமாக இருக்கும் இந்த வாரம். அதே போல் பார்த்திங்கன்னா
இடத்துல சுகங்கள் மேலோங்க கூடிய வாரமாகவும் ரிஷபவார ஆசை அன்பர்களுக்கு இருக்கும். நீங்க ஒண்ணே ஒன்னு தாங்க பண்ணணும். என்ன அப்படினா கண்டிப்பாக சந்திரன் இந்த மாதிரி திருவாதிரையில் ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்க பண்ண வேண்டியது சிவனை போய் வழிபட்டுட்டு வரணும்ங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். சிவன் கோவில் எங்க இருந்தாலும் அந்த சிவன் கோவிலில் போயிட்டு சுவாமியை போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அம்பாளை பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அதே போல் பௌர்ணமி திதி இந்த வாரத்தில் வரும். உங்களுக்கு பாக்கியமான ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல பௌர்ணமி வரப்போகுது. அப்போது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும். சிவ வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும். வருமானத்தை தரக்கூடியது, ஆழ்மன சிந்தனைகளை தூண்டுவதாக இருக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களை தகுநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்காக எவ்வாறாக இருக்கும்? இந்த வார பலன்கள் மிகவும் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தையும் ஒரு வரப்பிரசாதமான வாரம் என்று கூட இந்த வாரத்தை சொல்லலாம். மிதுனத்தில் சந்திரன் உலாவை கொண்டிருக்கிறார். சந்திரன் திருவாதிரையில் உலாவுகிறார். அப்போது சந்திரன் எங்கே? உங்களுடைய சந்திரன் சந்திரனுடைய வீட்டிலே இருக்கிறார். அப்போது மனக்குழப்பம் சஞ்சலங்கள் இதோடு இந்த வாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி, இல்லை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டோடு நீங்கள் இந்த வாரத்தை ஆரம்பிச்சிடுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரம். குலதெய்வ பரிகாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜென்ம ராசியில் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, விசேஷமாக இருக்கும். அதே போல் ஜென்ம ராசி வரும்போது, ஜென்ம நட்சத்திரம் வரும்போது ஒரு குலதெய்வத்தை போய், இல்லை பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரங்கள், எந்த பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு கோவில், சாதா கோவில் கூட நீங்கள் போயிட்டு வாங்க, அது பரிகாரமாக மாறி உங்களுக்கு வேலை செய்யும். அதுவும் நீங்கள் இப்போ நீங்கள் சிறப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பை தரும். எதற்காக அம்பாள் வழிபாடு என்பதால், கண்டிப்பாக வருமானத்தை பெருக்குவதற்காக நீங்கள் துர்கை வழிபாடு. ஏன்னா திருவாதிரையில் ராகு பகவான் நட்சத்திரத்தில் சந்திரன் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அப்போது நீங்கள் சர்பங்களை போய் பார்க்கலாம். சர்ப கோவிலுக்கு போயிட்டு, புத்து கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். சர்பங்கள் பண்ணுறதும் குலதெய்வம் பண்ணுறதும் ஒன்று. நிறைய பேருக்கு நிறைய சூட்சுமங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு விதமான சூட்சும பரிகாரங்களை உங்களுக்கு, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சூட்சும பரிகாரங்கள் தான். அனைவரும் இதை பயன்படுத்தி அவரவர்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது ஜென்ம ராசி இது பொதுவாக மிதுனத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராசி வந்தாலும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசியில் வரும்போது அவர்கள் குலதெய்வ பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பை தரக்கூடிய அற்புத நாளாக இருக்கும். அப்போ மிதுனத்தில் சந்திரன் உலாவும் போது அவர் ஜென்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நன்னாளாக இருக்கும். ஒரு ரிஷபத்தில் சந்திரன் உலாவும் போதும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது ஜென்ம நட்சத்திரம்தான், ஜென்ம ராசியில்தான். அந்த மாதிரி பொதுவாக எந்த ராசி, எந்த ராசியில் சந்திரன் உலாவினாலும் அது அவங்களுக்கு ஜென்ம ராசி தான். அந்த நாளை, அந்த ஜென்ம ராசியில் உலாவக்கூடிய அந்த நாளில் குலதெய்வ பரிகாரம் மிக மிக சிறப்பை தரும். பொதுவாகவே ஏன் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு மேல் நோக்கி தரக்கூடிய ஒரு அற்புத, ஒரு விசேஷமான ஒரு விதியை தரதாக இருக்கும். நீங்கள் எதை செய்யணுன்னாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு. ஒரு திருமணம் நடத்தணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விசேஷமாக உங்களுக்கு குலதெய்வ பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த விஷயமாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்பாக இருக்கும். அதனால் குலதெய்வ பரிகாரம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக வரப்போகிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா கண்டிப்பாக வருமான ஸ்தானம் மேலோங்கி நிற்கும். ரெண்டாவது, வருமான ஸ்தானம் மேலோங்கி நிற்க, வருமானங்கள் தடைபடாத இருக்க, கண்டிப்பாக
சந்திரனுக்கு ஐந்தில் கேது பகவான் சந்திர கேது தொடர்பு நடக்கும். அப்போது இந்த வருமானம் சொல்லக்கூடியது தடைபடாமல் இருப்பதற்காக நீங்கள் ஏற்கனவே சொன்ன சர்வ வழிபாடு பண்ணிங்கன்னா பலமாக இருக்கும். சர்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வாரத்தை ஆரம்பிங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வாரம் சுகங்கள் மேலோங்கினதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோடு சேர்ந்து ஆரம்பிங்க, மிக 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 சிறப்பை தரும். அன்பு கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை மற்றும் சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரம். என்னடா திடீர்னு சுப விரயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, சந்திரன் மிதுனத்தில் தான் வரப்போகிறார். மிதுனத்திலேருந்து திருவாதிரையிலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்போது 12ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கும்போது ஒரு விரயம், கண்டிப்பாக சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு விரயத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட, கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் உள்ளாவி கண்டிப்பாக அவருக்கு கண்டாந்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும். அப்படி இருக்கும்போது இப்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். அதை நீங்கள் சுப விரயமாக பரிகாரங்கள் மூலியமாக, பரிகாரங்கள்ன்றது நீங்கள் தினம் தினம் கோவில் போகிறதும் ஆலயங்கள் போகிறதும் தெய்வ வழிபாடு, வீட்லேயே தெய்வ வழிபாடு, யோகா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தாங்க பரிகாரங்கள். பரிகாரம்ன்றது நம்ம வெளியே தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஆலயங்களிலும் அற்புதமான வீட்டிலையும், நம்ம வீட்டில் நாம் ஒரு பூஜை ரூமில் சிறப்பான முறையில் உட்காந்து நீங்கள் பரிகாரம் நீங்களே வீட்லேயே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது ஒரு விசேஷத்தை கொடுக்கும். இந்த சுப விரயம் என்பதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டாந்திரம் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது ஒரு விசேஷ அமைப்பை கொடுப்பார். அதாவது இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம், வாகனம் என்பதை விட வீடு மனை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக செலவிடக்கூடியதாக இருக்கும். இல்லை பழைய வீடுகளாக இருந்தால் புதுப்பிக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரிலாம் உங்களுடைய அமைப்பை நீங்கள் ரெனவேட், ஒரு சில பழைய வீடுகள் இருந்தால் ரெனவேட் ஃபார்மேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லை நிலங்கள் இருந்ததுன்னா தரிசு நிலமாக இருந்தால் அதெல்லாம் உழவு பண்ணுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் பண்ணலாம். இது எல்லாமே சுப விரயத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. பொதுவாக காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் கடகம் இந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக பலம் பொருந்து இருக்கிறதொட்டு அப்போது சுப விரயத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பொதுவாக சுப விரயத்தை எப்பப்போல்லாம் இந்த சந்திரன் உங்களை நோக்கி வராரோ அப்பப்போல்லாம் இந்த சுப விரயங்கள், சப்போஸ் இந்த சுப விரயம் நான் பண்ணலை சார், அப்போது நான் இந்த பணம் என் கையில் இருக்குது, நான் இதை என்ன செய்யலாமா செலவு பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு சேமித்து வைக்காமல் இந்த பணத்தை நீங்கள் சேமிக்காதீங்க கண்டிப்பாக. ஏன்னா சேமித்து இந்த முறை இந்த 2.5 ஆண்டுகள் காலம் உங்களுக்கு சேமிப்பு மிகவும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். அதனால் சேமிக்காமல் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன சுபத்தன்மையாக இருக்குதோ அதெல்லாம் செஞ்சிட்டே இருங்க, விசேஷமாக இருக்கும். அதே போல் விரயங்கள் ஏற்படும். சந்திரன் ஜென்மத்தில் வருவாங்க. அப்போது ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஜென்மத்துக்கு வரும்போது நீங்கள் உங்கள் குலதெய்வ அமைப்புக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். கண்டிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக 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 சிறப்பானது ஒன்றாக இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம், சந்திரகேது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்திரன் கேதுவோட இணையக்கூடிய காலகட்டத்தில் மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு. இதை தவிர்க்க நீங்கள் அம்மனுடைய வழிபாடு, காளியம்மன் துர்கையம்மன், நீங்கள் விசேஷமாக காளியம்மன் வழிபாடு பண்ணுறதும் துர்கையம்மன் வழிபாடு பண்ணுறதும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்க வல்லதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும்,
ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் சுப வாரமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாரத்தில் மிக மிக சுபமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷம் பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு சிம்மராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான லாபகரமான வாரமாக திகழப் போகிறது. லாபகரமான வாரம் அப்படின்னாவே யோசிச்சுக்குங்க, எல்லாமே சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். காரணம் என்னென்னா, சிம்மராசிக்கு அற்புதமாக லாப நட்சத்திரம் சொல்லக்கூடிய அதாவது மிதுன ராசியில் தான் ஆரம்பிக்கிற லாப ராசின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரனங்க நிலவுகிறார். கண்டிப்பாக லாபத்தன்மை சுபத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் சந்திரன் ஆட்சியாக வரும்போது, சிம்மராசிக்கு சந்திரன் ஆட்சியாக வரும்போது, ஒரு கடகராசியில் வரும்போது சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய சுப விரயம், நினைத்ததை வாங்கக்கூடிய தன்மை, பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே போல் சந்திரன் மக நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஆட்சியாகக்கூடியது. இந்த இடத்துல பலம் பொருந்திய மனோதிடம் மலம், அதாவது எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து மனோபலம் கூடியிருக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அற்புத வாரம். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம் செயல் திடமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன், பர்டிகுலராக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு ராசியுமே, மூணு அதாவது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இந்த பௌர்ணமி திதின்னு சொல்லக்கூடிய நாளுக்கு முன்னாடியே இந்த இவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி வந்த மாதிரி தான், இவங்களுடைய எண்ணம் செயல் மேலோங்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது, மனோ வலிமையை கை கொடுக்கக்கூடியது, மனம் முதல்ல மன குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த எனக்கு மனக்குழப்பம் அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை குழம்பி அதிலிருந்து தெளிந்து அதுக்கு பிறகு ஒரு செயல்பட்டால் தான் அந்த காரியம் உங்களுக்கு மிக அற்புத பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மனக்குழப்பம் சார், எனக்கு ரொம்ப மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ் வேறு, மனக்குழப்பம் வேறு. அதாவது மனக்குழப்பம்ன்றது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இதை செய்யலாமா வேணாமா, பல நிலைகளில் நம்மளை நாம் ஆராய்ஞ்சு ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழப்பம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எப்படி அப்படின்னா, மன உளைச்சல், அதாவது மன உளைச்சல், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை செய்கிற இடம் அதாவது பணி காரணமாக ஒரு அழுத்தம் காரணமாக மன சோர்வை கொடுக்குது, மன ஸ்ட்ரெஸ், அதை குழப்பம் வேறு, மன உளைச்சல் வேறு. இந்த விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழம்பி அதிலேருந்து தெளிந்து உங்களை பக்குவ நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அற்புத வாரம் இந்த வாரம். அதனால் நீங்கள் எனக்கு மனக்குழப்பம் வருது, தாராளமாக மனக்குழப்பத்திலேருந்து தெளியக்கூடிய அற்புத நாள் பௌர்ணமி. இந்த நாளில் நீங்கள் கடைபிடிக்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சிவனுக்காக, அதாவது அந்த ஒரு நாள் பௌர்ணமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கணும். எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சார் நான் பட்னி இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக சாப்பிட்ணும், சுகர் பேஷண்ட் சார் இது, அதாவது சாப்பிடாமல் தன்னை வரைத்து கொள்வது விரத முறை இல்லை. முடிந்தவர்கள் விரதம் சாப்பிடாமல் இருங்க, முடியாதவர்கள் கண்டிப்பாக ஏதாவது சிறுதானிய உணவோ அல்லது பழ வகையோ எடுத்து சாப்பிட்டு தன்னை பக்குவப்படுத்திக்குங்க. மனம் ஒருநிலைப்பாட்டுடன் இந்த பௌர்ணமி திதியில் ஒரு தெய்வ வழிபாட்டை அனுஷ்டிங்க, அதுவும் சிவ வழிபாடு முருகர் வழிபாடு அனுஷ்டிங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் ஒரு முறை சிவநாமம், அதாவது இப்போ சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முறை ஒரு சிவநாமத்தை சொன்னால் 100,000 முறை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
இந்த நாள்ல நீங்க சொன்னீங்கனா உங்களை தகுன உங்க மனம் ஒரு செம்மைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரொம்ப விசேஷ பலனா இருக்கும் சிவநாமமோ முருகர் வழிபாடோ ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை மனக்குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கும் மன உளைச்சலிலிருந்து வெளிவருவதற்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இது மிக சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு கன்னிராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் தொழில்ஸ்தானத்தில் சிறப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் தொழில்ஸ்தானம் பொதுவாக கன்னி மிதுனம் இரண்டும் புதனுடைய காரகம் இந்த இடத்துல சந்திரன் உங்கள் தொழில்ஸ்தானத்தில் நிலவுகிறார் அப்போது தொழில் பலத்தை கொடுக்கக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடிய கடகத்தில் செஞ்சிருக்கிறார் அப்போது லாபம் நிலைக்குமா கண்டிப்பாக இந்த லாபம் நிலைக்கணும் இல்லையா தொழில் பெருகுனா லாபம் நிலைக்கும் அப்போ இந்த வாரம் உங்களுக்கு தொழில் பெருகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் பெருகணும் லாபம் நிலைக்கணும் அப்போ அந்த லாபம் வரும்போது உங்களுக்கு என்னவாக இருக்கும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் சந்திரனுக்கு அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் விருச்சிகத்தில் கேது பகவான் இப்போது கோச்சார சந்திரன் கோச்சார கேது பகவானுடன் இணைந்து உங்கள் லாப நோக்கு இல்லை லாப சிந்தனையை உங்களுக்கு அந்த லாபத்தை குறைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த லாபத்தை இப்போ குறைக்கிறாரு அப்படின்னா அப்போ லாபம் உங்களை விட்டு போகும் அப்படி தானே அர்த்தம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த லாபத்தை நீங்கள் ஒரு சின்ன விஷயமா அதாவது என்னென்னா ஒரு உங்கள் சகோதர உறவுகளுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை உங்கள் அதாவது எப்படி சொல்கிறது தாயாருக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அதாவது இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற லாபத்தை இந்த நேரத்தில் கொடுத்து வைத்து மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பேங்க்கில் போட்டால் தானே அது இருக்காது இன்னொருத்தருக்கு பலம் பொருந்தியதாக அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த அவங்களுக்கு தேவைப்படுற காலகட்டத்தில் கொடுத்து உதவி செஞ்சு அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு வாங்க முடியும் அதுக்காக சொல்ல வரேன் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது அந்த லாபம் இவ்வாறாக கைமாறும் பொழுது கண்டிப்பாக அந்த லாபத்தை மீண்டும் இன்னொரு முறை அதை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான காலங்களில் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் அதனால் சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் இவங்களுக்கு எல்லா தாய்க்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த லாபம் சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு லாபத்தை எடுத்து வைத்தால் விரயம் ஏற்படக்கூடிய சூழல் வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த லாப நோக்கன்றதை நீங்கள் கம்மி பண்ணி அதை தெய்வ வழிபாடு மற்றும் அதாவது ஆலயங்களுக்கு போகிறது இல்லை கோவில் பரிகாரங்களுக்கு போகிறது இப்போ நான் எனக்கு கொடுக்க ஆள் இல்லை நான் சார் நான் யாருங்கிட்ட யாரையும் கேட்கலை நான் என்ன சார் பண்ணுறது நான் இதை எடுத்து வச்சு நான் என்ன பண்ணுறது பொதுவாக வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம பரிகாரங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த லாபங்கள் மொத்தமாக உங்களை நான் பண்ண செலவில் அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து வரக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து நீங்கள் ஆலயங்களுக்கோ இல்லை பசுக்கோ கண்டிப்பாக வந்து இந்த பசு மாட்டுக்கு ஒரு சிறப்பான முறையில் ஒரு தானம் இல்லை கோதானம் அதாவது பசுமாடு வாங்கி கோயிலில் கொடுக்கறது ஒரு தானங்க அந்த கோவிலில் இருக்கிற பசுமாட்டுக்கு ஒரு தானத்தை அதாவது அது ஒரு வாய் சாப்பிட்ற அளவுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற பசுமாடுகள் அத்தனைக்கும் ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான தானம் அது தான் உங்களுக்கு நீங்கள் இங்கே கொடுக்க முடியல அங்கே கொடுக்க முடியல என்கிட்ட கேட்க ஆள் இல்லை இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணணும் தாராளமாக இந்த லாபத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் கொண்டு போய் அங்கே பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த லாபம் பல மடங்காக பெருகும் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பசுமாட்டிற்கு ஒரு தானத்தை கொடுத்து பாருங்கள் மிக மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் கரெக்டாக பௌர்ணமி திதி அதாவது உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி திதி இந்த நாள்லையே நீங்கள் செய்யலாம் இல்லை பௌர்ணமி திதிக்கு மறுநாள் அஷ்ட நட்சத்திரத்தில் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும்
ஏனா உங்க ராசியிலே ஜென்ம ராசியிலே சந்திரன் அப்ப டிராவல் பண்ணுவார் கன்னி ராசியில ஜென்ம ராசியில டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க அந்த பரிகாரத்தை அன்னைக்கு பௌரம் அதுவும் விசேஷமா முருகருடைய வழிபாடு பங்குனி உத்திரம் அந்த நாள்ல நீங்க போய் ஒரு சின்ன ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க பலமா இருக்கும் விசேஷமா இருக்கும் அதனால நீங்க இந்த முறையில் நீங்க உங்களை தகுநிலைப்படுத்திக் கொள்ளலாம் அன்பு துலாம் ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் காரணம் சந்திரன் உங்களுக்கு பாக்கியத்தில் சஞ்சரிக்கிறார் அப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்புண்டு பூர்வீகங்கள் பூர்வீகத்தின் மூலமாக கிடைக்கும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதாவது தந்தை வழியில் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு இவ்வாறாக உங்களுக்கு தந்தை வழி பாட்டனார் வழி இவ்வாறாக வரக்கூடிய சொத்துக்களோ அது சொத்தின் மூலக்கூடிய வருமானமோ இல்லை வருமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளோ எல்லாம் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பிறகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உலாவுகிறார் கண்டிப்பாக தொழில் மேலோங்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் மிகவும் சுபத்தை நல்கக்கூடிய சிறப்பானது ஒரு வாரம் அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம் கண்டிப்பாக இந்த வாரம் பலம் சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானம் இப்போ இந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது சந்திரன் சிறிதாக ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடம் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் உலாவுகிறார் அப்போது நான்காம் இடத்தில் சனி பகவான் சந்திரனுக்கு நேர்பார்வையில் சனி பகவான் வருவார் சனி பகவானுக்கு நேர்பார்வையில் சந்திரன் வரும்போது அதே போல் இந்த இடத்துல இந்த கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் துளாராசிக்கு அதான் அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் சனி பகவானுடைய ஆட்சி அதே போல் சந்திரனுக்கு ஏழில் வரும்போது கோச்சார ரீதியாக சனி பகவானும் சந்திரனும் நேர் பார்வையில் வரும்போது ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கும் தொழிற்சானம் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கக்கூடியது இதுக்கு நீங்கள் பெருமாளுடைய பரிகாரம் பள்ளி கொண்ட பெருமாளை பார்த்தீர்களானால் கண்டிப்பாக இந்த தொழிற்சானம் லாபஸ்தானம் எல்லாம் பலமாக இருக்கும் பாக்கியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெருமாள் பரிகாரம் பண்ண வேண்டியது சிறப்பை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தாயார் வழிபாடு மிக சிறப்பை தரும் பெருமாளுடைய பரிகாரம் பண்ணலாம் தாயாருடைய பரிகாரம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட சன்னதிக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வாரத்தை ஆரம்பித்து பாருங்கள் மிக மிக பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும் அதே போல் சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே பெருமாளை பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கடுத்தது சிவனை வந்து பாருங்கள் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் பாக்கியமான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து நிற்பார் பௌர்ணமி திதி துலாம் ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி திதி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திதியாக இருக்கும் இந்த திதியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அருகாமையில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு பால் அபிஷேகம் வாங்கி பால் அபிஷேகத்துக்கு சிவன் கோயிலில் போய் பாலை கொடுத்துட்டு வாங்க மிக மிக சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும் எதுக்காக இந்த பாலை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் அதாவது இந்த வாரம் பாக்கியத்தில் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரத்தில் வந்து இது பண்ண அதாவது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும்போது சுக்கிரனுடைய ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரன் இந்த துலாத்துக்கு சுக்கிரன் அதிபதி சுக்கிரனுக்கு பசு பாக்கியம் அதனால் இந்த பால் பரிகாரம் செய்வது மிக மிக விசேஷம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்வது சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதை செய்து பாருங்கள் மிக அற்புத வாரமாக இந்த வாரம் இருக்கும்
அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கு? பொதுவாக சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மிதுனத்தில் சந்திரன் நிலவும் போது எட்டாம் இடத்துல சந்திரன் நிலவுறார். இந்த நேரமே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு ஒரு மாயை ஒரு பிம்பத்தை ஏற்பட. பொதுவாக சந்திராஷ்டமம் இல்லைன்னா சொல்ல முடியாது, சந்திராஷ்டமம் உண்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு உங்கள் நண்பர்களோடையோ உங்களுடைய மனைவி கலத்திரம் சொல்லக்கூடியவரோ கணவர் மனைவி, அதாவது கணவர் மனைவி கூட போகலாம், இல்லை பாலிய பருவத்தில் நண்பர்களோட போகலாம். பெரியவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய நண்பர் சகோதர சகோதரிகள் யார் கூட ஒன்றாலும் ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி போக பண்ணும்போது சந்திராஷ்டமம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ பொதுவாக விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் நிலவும் போது அந்த திடீர் அதிர்ஷ்டம் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக இப்பொழுது லக்னத்துக்கு அந்த விருச்சிக சந்திர லக்னம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் கேது பகவான் இணைகிறார் எட்டாம் இடத்துல. அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்துல தான் ராகு பகவான், ஆனால் எட்டாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் உலாகும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை யார் மூலிமா, நண்பர் மூலிமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஏன்னா இப்போது எப்படி இருக்கிறார் பாருங்கள், ராகு பகவான் செவ்வாய் ராகு சேர்க்கையில் இருக்கிறார். லக்னாதிபதி விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி யார், செவ்வாய், அவர் ராகுவோட இணைகிறார். அப்போது திடீர், அதாவது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நினைப்போம் திடீர் அதிர்ஷ்டம்னா பொக்கிஷம் தான் கிடைக்கணும், நமக்கு பூமியிலேருந்து புதையல் தான் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. கிடைக்காத பொருள்கள் கூட டக்குன்னு கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் தானே. அதை முதல்ல ஞாபகம் வச்சு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வாரமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார் சந்திரன், தொழிற்சானத்தில் வருவார். பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த பாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது கூடி வரக்கூடிய கைங்கரியம், அதாவது தந்தை வழி மூலிமா தாய் வழி மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள், சொத்துக்கள் மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த சொத்துக்களில் ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும், அதாவது எப்படின்னா தீர்வு காணாத ஒரு சொத்துக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் எப்படி அப்படின்னா, நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா. ஏற்கனவே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய நிலையில் பிரிக்க முடியாத இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்புலையும் இந்த ஒரு ரெண்டு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பு. நீங்கள் சர்வ வழிபாடு, ஏன்னா சந்திரன் இப்போது விருச்சிகத்தில் சந்திரனாக கூட கேது பகவான் இணைகிறார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் துர்கையம்மன் கோவிலுக்கு போனோம் ஒன்றுங்க, ரெண்டாவது அங்கே துர்கையம்மன் கோவிலில் இருக்கிற சர்பங்கள் இல்லை சார், துர்கையம்மன் கோவிலில் சர்பங்கள் இல்லை, வெளியே கண்டிப்பாக புத்துக்கோவில் இருக்கும். அந்த புத்துக்கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கே உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம், அதாவது பழ வகைகள் என்னென்ன இருக்குதோ, உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் என்ன இருக்குதோ அதை நீங்கள் படைச்சிட்டு, அதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் உடல் உபாதை, பொதுவாக விருச்சிக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்களாக இருக்கும். பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த அதாவது பெண்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதவிடாய் பிரச்சனை அவங்களுக்கு மேலோங்க இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க துர்கை கோவிலில் வேண்டுதலாக சில வஸ்திரங்கள் சாதுபடி பண்ணுறது, துர்கையம்மனுக்கு நெய்வேதியமாக பழங்கள் உங்களுக்கு பிடித்த பழங்களை நெய்வேதியம் பண்ணி அங்கே சிகப்பு வஸ்திரங்கள் சாதுபடி பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வாரம் எப்படி இருக்கும் கண்டிப்பானா, உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்தும் ஒரு மனக்குழப்பம் ஏற்படுத்தும், அதனால் கண்டிப்பாக சொத்து வழியில் ஒரு ஒரு மனக்குழப்பம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடியது இருக்கும். சரி, பத்தாம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் பலம் பொருந்துவாரா அப்படின்னா, பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார், பாக்கியத்தில் இருக்கிறார்.
அவரும் கேது பகவானோட பிடியில் வருவார். கண்டிப்பாக அப்போ தொழில் சார்ந்த சிந்தனைகளும் கண்டிப்பாக குழப்ப நிலைக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சொல்லி, நான் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் நீங்கள் உங்களை கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டும். அதற்கு ஒரே பரிகாரம், ஒரே தீர்வு, துர்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் துர்கை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாரத்தை ஆரம்பிங்க, சிறப்பாக இருக்கும். சார், நான் எடுத்த உடனே வஸ்திரதானம் பண்ணி நான் ஆரம்பிக்கட்டுமா? முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவர்கள் அதுக்காக ஒன்றும் நீங்கள் வஸ்திரதானம் பண்ணாதான் அம்பாள் அருள்வாளிப்பா அப்படிலாம் இல்லை. முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவங்க நேராக போயிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமியை ரெண்டு கை எடுத்து கும்பிட்டு அம்பாளை பார்த்துட்டு வாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். நீங்களே அடுத்த வாரம் உங்களை அறியாமல் சென்று நீங்கள் அந்த வஸ்திரதானங்களை நீங்களே பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய வரமாக மாற்றி கொடுப்பா. இதுதான் அம்பாளுடைய அனுகிரகம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்களே உணர்வீங்க. அன்பு தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்துடன் ஆரம்பிப்போம். பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார 7 இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார், 8 இடம் சஞ்சரிப்பார். அப்போது 7 இடம்ன்றது களத்திரஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தில் சஞ்சரித்து கண்டிப்பாக ஒரு, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம், ஒரு விதமான பதட்டம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்தது 8 இடம், 12 இடத்தில் தனுசுக்கு 12 இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து அந்த சந்திரனுக்கு 8 இடத்துல வரும்பொழுது கேது பகவானோட இணையும் போது ஒருவாறு மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை முதல் நாளே இதை ஆரம்பிச்சிருவார். அதுதான் இங்கே ஒரு 7 இடத்துல சந்திரன் உள்ளவும் போதே ஒரு மாதிரி ஒரு பதட்டமும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நண்பர்களை நினச்சி ஒரு குழப்பத்தை கொடுக்கும், இல்லை கலத்திரத்தை நினச்சி ஒரு குழப்பத்தை கொடுக்கும், இல்லை நம்மளுடைய, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, யாரையாவது எதிரிஸ்தானம் சொல்லக்கூடிய எதிரிகளை, அதாவது யார் எதிரியே இல்லாத ஒரு மேம்போக்கான ஒரு எதிரியை கூட மாயையாக உருவாக்கி மனசு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி உங்களுக்கு, இப்போ மற்ற ராசிக்கெலாம் அது சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 8 இடம் சந்திரன் ஆட்சியாகக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்சியாகி கேது பகவானோட 12 அதிபதியாக கூட சேரக்கூடியதாக இருக்கும். 12 அதிபதி யார்? செவ்வாய். பொதுவாக இப்போ 12 அதிபதியும் 5 அதிபதியும் செவ்வாய், அவர் ராகுவோட இருக்கிறார். ஆழ்மன சிந்தனை உங்களுக்கு எவ்வாறாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். பொதுவாக ஏன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, செவ்வாய் ராகுவுடன் இருப்பார். ஒரு இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா ஆழ் மனசில் ஒரு பதட்டம். அது இல்லாத சந்திரன் போய் 8 வரும்போது இங்கே சந்திரன் ஆட்சியாக தான் ஆவார், மறைவார், அப்போது ஒரு பதட்டத்தை கொடுப்பார். அது இல்லாத கேதுவோட இணைவார். கேதுவோட இணையும் போது ஒரு பதட்டம், மிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது ரத்த அழுத்தம் கொடுக்கலாம், பதட்டத்தை கொடுக்கலாம், மன அழுத்தத்தை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிளட் ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு 9 அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 4 இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து கேதுவோட பிடிக்கு வர்றார். அப்போது கண்டிப்பாக இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்களை அவங்க செக் பண்ணிக்கணும். சூரியன் கேது பகவான் கூட இணைக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஜனன காலத்தில் சூரிய கேது, இல்லை அவங்க எப்படி சொல்கிறது, இந்த அவங்களுடைய வம்ச பசங்க வழியில் சூரிய கேது தொடர்பு, சூரியராக சேர்க்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ட்ரையாங்கிளாகவே இணையிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் உடல் நிலையை பக்குவப்படுத்தி கொள்ளணும். குளிர்ச்சியான ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் சந்திரன் வந்து 10 இடத்துக்கு பங்குனி
மாதம் உத்தரத்தில் பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் சஞ்சரிப்பார். அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் உங்களை பக்குவமாக கையாளணுங்க. அதுதான் ஒரே ஒரு விஷயம். நீங்கள் அந்த பங்குனி மாதம் அந்த உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு கடுமையாக கொஞ்சம் விரதம் இருந்து உங்களை நீங்கள் தயார் நிலைப்படுத்துங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவ வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும். சூரிய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சிவன் கோவிலுக்கு போங்க. இந்த வாரம் முழுக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரியனார் அதாவது சூரிய வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பாக தரும். காலையிலே ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துருச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் சூரியனை நோக்கி நின்று ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் எறும்பு புத்துக்கு ஒரு சர்க்கரை கற்கண்டு நாட்டு சர்க்கரை வெல்லம் அரிசி இதை எல்லாமே நீங்கள் கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். பசுக்கு ஒரு வாய் உரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பசுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது, அதாவது பசு மாட்டுக்கு ஏதாவது அரிசி கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது வைக்கோல் கொடுக்கலாம், இல்லை அகத்திக்கீரை கீரை எதுவாக இருந்தாலும் கைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துன்னு போய் ஒரு பசுக்கு ஒரு வாய் உரைன்ற மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அதாவது பாதிப்பிலிருந்து விலக முடியும். சார் அப்போ இந்த வாரம் எனக்கு பாதிப்பா? அப்படி இல்லை சார், பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக இது பாதிப்பு அப்படியே ஏற்படுத்தணுன்றது விதியில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகள் இருந்தால் நடக்கும். இல்லை மன அழுத்தம் சஞ்சலம் ஒரு மாதிரி ஒரு க்ரஷ் இருக்கும், அதையும் அந்த ஒரு ஆழ்மனசில் ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உங்களை சேஃப் சைடில் பலமாக உங்களை கொண்டு போகும். தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் உலாவும் போது ஒரு மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் இல்லாமல் உங்களை தடுக்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரம்லாம் உங்களை மேம்படுத்துவதற்காக உங்கள் பயத்திலிருந்து விலக்குவதற்காக இதெல்லாம் சொல்லி சொன்ன அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போவீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இதிலிருந்து விலக முடியுன்றதை சொல்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய கூற்று வந்து எப்படின்னா இருக்கும்னா, நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கடவுள் உங்களுக்கு அருள் பாலிக்கிறது பாலிக்கிறதான், அதில் எந்தவித குறையும் இருக்காது. இந்த நேரம் வரக்கூடிய அந்த கர்ம பலன் நம்மளை எப்படி தொடாமல் இருக்கணும் அதுக்கு ஒரு கேடயமாக இந்த பரிகாரங்கள் அமையும். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எளிமையான ஒரு விஷயத்தை பக்கத்திலேயே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்பு மகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிக 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 ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பொதுவாக சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வருவார். சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரம் 6ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் உலாவி 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வந்து வருவார். கண்டிப்பாக இந்த வாரம் சந்திரன் சனி பகவானுடைய ஜனனகால சந்திரனை சமசப்தமான பார்வையில் பார்ப்பார். இந்த இடத்துல சனி பகவான் சந்திரன் சேர்க்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபாரினுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரத்தில் ட்ரை பண்ணால், ஏன்னா சனி பகவான் கோச்சார சந்திரன் சனி பகவான் சந்திரன் இணைவு இந்த ஜாதகத்தில் சந்திர கேது தொடர்பு இந்த ஒரு அமைப்பு ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. அதனால் ஃபாரின் போகிறவங்க முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி ஒரு சில தொடர்புகள் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா, அதுவும் எப்போது கடகராசியில் சந்திரன் உள்ளாகக்கூடிய காலகட்டத்தில் மிதுனத்திலேருந்து திருவாதிரை அதுக்கடுத்த புனர்பூசம் புனர்பூசத்திலேருந்து ஆயிலியம் வரைக்கும் அந்த ஒரு 3 நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கும். நண்பர்களால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் போய் நிற்கும் போதே அவர்கள் உதவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விசாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தங்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சார் எனக்கு எம்பசியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விசேஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பரிகாரம் முருகர் பரிகாரம் பண்ணுங்கள். அதே போல் சர்வ பரிகாரம் பண்ணுங்கள்.
முருகர் கோயில் போயிட்டு ஒரு பரிகாரம், அதே போல் சர்வ கோயில் போயிட்டு ஒரு பரிகாரம். சார் பரிகாரன்றது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சர்பத்துக்கு போயிட்டு ஒரு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். முருகர் கோயிலே கண்டிப்பாக எல்லா முருகர் கோயிலும் எல்லா விநாயகர் கோயிலும் பார்த்திங்கன்னா அங்கே நாக சன்னதி இருக்கும், நாகர் இருப்பான், நாகர் சிலை இருக்கும். அந்த சிலையாண்ட நின்று ஒரு நிமிஷம் உங்களை நினச்சி இது மாதிரி எனக்கு முடியணும், அம்மாவை வேண்டி நீங்கள் வந்து பண்ணுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி முடியாத இந்த மாதிரி ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு மற்றும் அதாவது திடீர் நடக்கக்கூடிய அமைப்பு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு லாபத்தில் நிலவுகிறார், அப்போ எட்டாம் அதிபதி லாபத்துலேயும் தைரியஸ்தானத்துலேயும் இருப்பார், அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அவரும் கேதுவோட பிடிக்கு வருவார். எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், ஸோ ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே வேலை செய்யும். அப்போது ஃபாரினுக்குன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ஜாதக நிலையை பாட உணர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதையும் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனாக இருக்கும். சார் இது எல்லாருக்கும் பொருந்துமா? அவரவர்களுடைய அதனால தான் சொல்கிறதுங்க, அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்கணும். ஸோ பொதுவாக இந்த அமைப்புகள் எப்படி இருக்கும், இது மாறி கூட இருக்கும், ட்ரையாங்கிளாக இருக்கும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சரிங்க சார், ஃபாரின் போகல, நான் ஃபாரின் போகிறேன், என்ன இல்லை, நான் அந்த மாதிரி இது இல்லை. இந்த வாரம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படியாக இருக்குன்னா நண்பர்களால் ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம், சரிங்களா, பாக்கியம். இந்த பௌர்ணமி திதி பாக்கியம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நிற்பார். ஸோ பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கும், ஸோ பலத்தை கொடுக்கக்கூடிய வாரம். பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், ஏன்னா சனி பகவான் அங்கே ஆட்சியாக சந்திரனாக கூட சேர்ந்திருக்கிறார், மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வராது, மனோபலம் அதிகரிக்கும், அப்போ தைரியங்கள் கூடக்கூடிய அதிகரிக்க, ஏன்னா சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்க, சனி பகவான் ராகு பகவான் சேர்க்க, சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்க, சந்திர செவ்வாய் சேர்க்க, அப்போது எவ்வளோ அற்புத கூட்டம் நடக்க போகுது. இந்த விஷயம் பலம் பொருந்தியதாக இருக்கும், பயன்படுத்துனீங்கன்னா விசேஷ அமைப்பில் இருப்பீங்க, நல்லாயிருக்கும். இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, பலம் அதிகம். அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஆழ்மன சிந்தனைகள், கற்பனா சக்திகள், அபிவிரதத்தை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, நண்பர்களால் ஒரு ஏற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உள்ளது. என்ன சார் லைனாக சொல்லிட்டீங்க சார் அப்படின்னா, சந்திரன் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறார், ஆழ்மன சிந்தனை ராகு பகவானோட சஞ்சரிக்கிறார், அப்போது ராகு பகவானோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மராசி மாதிரி அது, கும்பம், மிதுனம், துலாம், இது மூணும் ஜென்மராசி. இது ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம். அப்போது இந்த நட்சத்திரத்தில் அதாவது திருவாதிரையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கற்பனா சக்திகள்லாம் ஆழ் மனசுலேருந்து ஒரு ஊத்தெடுக்கும். இப்போ இந்த சினித்துறையில் இருக்கிறவங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறை இருக்கிறவங்க, இப்போது பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறை இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இந்த நாளை அவங்க பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ஒரு நாள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத டிசிஷன், இந்த மாதம் இந்த வருஷம் ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். எப்படி சார், இந்த கற்பனை சக்தி இந்த ஒரு நாள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு உங்களுக்கு ஊற்று வருங்க. ஏன்னா இந்த மாதத்தில் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. எப்படி உத்தர நட்சத்திரத்தில் போய் கண்ணில் அந்த பௌர்ணமி வருது, அது மிகப்பெரிய உங்களுக்கு கற்பனா சக்தியை ஊத்தெடுக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். கிடைக்காத பொக்கிஷங்கள், எப்பயுமே கற்பனா சக்திகள் நமக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் உள்ள ஆழ்மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பௌர்ணமி திதியாகப்பட்டது உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் உள்ளாவக்கூடிய தன்மையாக இருக்கும், திடீர்னு ஊத்து பொங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும், ஏன்னா சந்திரன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ராகு பகவான் நட்சத்திரத்தில் ஆழ்மன சிந்தனையில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களை நோக்கி வரார், அப்போது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ கும்பராசி அன்பர்கள்
இந்த நாளை இந்த வாரத்தை பயன்படுத்தலாம். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சார், என்னென்னா இந்த வாரம் உங்களுக்கு பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளை பார்ப்பது மிக மிக நன்று சிறப்பான ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பள்ளி கொண்ட பெருமாள் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் தரிசனம் பண்ணி சுவாமியை கும்பிட்டு வாங்க, கருட சன்னதிக்கு போங்க, விசேஷமாக இருக்கும். பள்ளி கொண்ட பெருமாளை இப்போ பார்த்துட்டு வாங்க சார், ரொம்ப பலத்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பு மீனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு இவ்வாறாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய வாரம். சந்திரன் நான்காம் இடத்தில் நிலவுகிறார், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் மேலோங்கியதாக இருக்கும். ஆழ்மன சிந்தனையில் சஞ்சரிக்கிறார், அப்போ மனோபலம் கூடியதாக இருக்கும். தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார், கண்டிப்பாக தைரிய வீரியங்கள் மேலோங்கியதாக இருக்கும். ஏழாம் இடத்தில் பௌர்ணமி திதியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார், அப்போது நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை பெருக்கும் வண்ணமாக அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு பலத்தை முழு பலத்தை கொடுக்கக்கூடிய வாரம். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய காலகட்ட மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த சந்திரகேது தொடர்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கும். ஆனால் அந்த வாரத்தில் இந்த வாரம் அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுப வாரமாகவே மாறி யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும். ஆழ்மன சிந்தனையில் கண்டிப்பாக ஒரு தைரிய குறைபாடு ஏற்படக்கூடியதாக ஒரு சிறு பாதிப்பை கொடுக்கும். சின்னதாக யாராக இருந்தால் இப்போ சுகமாக இருக்கும், இந்த சுகத்தை நோக்கியதாக பயணம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மன சிந்தனை தைரியத்தை குறைக்கும் வண்ணமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னம்னா, தைரியம் இழக்காமல் இருப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாயார் வழிபாடு, அதாவது இல்லை அம்பாள் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம் அம்மன், மீனாட்சி அம்மன், அப்புறம் நீங்கள் அம்பாள் வழிபாடு எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாள், காஞ்சிபுரம் அம்மன், இல்லை மாங்காடு அம்மன், காமாட்சி அம்மன், இந்த மாதிரி காமாட்சி வழிபாடு பண்ணுவது மிக 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 சிறப்பை தரக்கூடிய அற்புதமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக மாற்றிக்க முடியும், நல்லாயிருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், சுகத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வாரம்.